எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திரும்பவும் அந்த வீடியோவில் உங்களை பார்க்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த விதமாக இன்றைக்கி உங்களுக்கு அடுத்த வீடியோக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அதனால் ஒரு கட்டோரி ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதை அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கேன். வாங்க, கட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு சாதாரண ப்ளவுஸு தான். இது அளவுக்காக மட்டும்தான் நான் இதை வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி கட்டோரி ப்ளவுஸு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும், சரிங்களா? இப்போ என்ன செய்யுங்க, முதல்ல வந்து இப்படி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்காங்க. அதில் உங்கள்கிட்ட சார்ட் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரை ஏதோ ஒன்று இப்படி எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? எடுத்துட்டு ஃபஸ்ட்டில் என்ன செய்யுங்கன்னா இது ஒரு லைன் போட்டுருங்க அளவுக்காக வேண்டி, சரிங்களா? இப்படி போட்டுக்காங்க, சரிங்களா? போட்டு இப்போ வந்து பேக் பீஸெல்லாம் நம்மளுக்கு எல்லா ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போல் தான். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை மட்டும்தான், அந்த கட்டோரி மட்டும்தான் நம்ம இப்போ என்ன செய்தோம், கரெக்டாக அளவெடுத்து கட் பண்ண போகிறோம். இப்போ இது கரெக்ட் அளவு, சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா. அதே போல் இது கரெக்ட் அளவு, இது எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த கழுத்தை என்ன செய்வோம், இப்படியே வரைஞ்சிக்கிடலாம். சரிங்களா? அதே போல் இதுவும் அப்படியே என்ன செய்யலாம், இந்த பட்டி பீஸ் வர என்ன செய்யலாம், நம்ம வரைஞ்சிக்கிடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா. அதே போல் இங்கே வாங்க, இது நேராக அதுக்கப்புறம் ஆம்கோலுக்கு போகிறோம், சரிங்களா? இது ஆம்கோல், இது கரெக்ட் அளவு, தையலுக்கு கரெக்ட் அளவு, இது தையலுக்கு. அதே போல் இந்த பட்டி வர நம்ம என்ன செய்யலாம், இப்படி அளவு எடுத்துக்கிடலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அளவு எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோம்ல, இதையும் இந்த எக்ஸ்ட்ராயும் என்ன செய்யலாம், அப்படி உடம்பு போட்டுக்கொடலாம். இதில் இருந்து என்ன செய்யலாம், ஒரு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு மார்க் பண்ணிவிடலாம். இது ரெண்டையும் என்ன செய்யலாம், இப்போ இது வந்து தையலுக்காக வேண்டி, சரிங்களா? அப்படி வச்சுக்காங்க. இப்போ இதில் தான் நம்ம மெயினாக என்ன செய்வோம்னா, நம்ம வந்து இதில் இது பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து நேருங்க, இதை வரையும் போது நம்ம இதை கழுத்து பீஸே வச்சு வரைஞ்சிட்டோம், சரிங்களா? இதை இப்படி பா போட்டு நம்ம என்ன செய்யலாம், கழுத்து வரையலாம். அதனால் இதில் இந்த பா போட்டே வரைஞ்சிக்கிடுங்க, அதான் உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்படி பண்ணிக்காங்க. இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஆம்கோலுக்கு, சரிங்களா? இது 1 இன்ச்சு. இப்படி இப்படி வளைச்சி என்ன செய்யலாம், கோடு போட்டுக்கிடலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுங்க, இதையும் இதையும் இப்படி போட்டுக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொக்கி இருக்குல்ல, அந்த அதில் இருந்து இப்படியே வச்சு ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி ஒரு மார்க் பண்ணிக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்க, இது இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்து கரெக்டாக அதில் இருந்து 1 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்க, இங்கே இந்த ஆம்கோலில் இருந்து அப்படியே இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க, சரிங்களா? அப்போது 1, 2, 3 இன்ச்சு, 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணியாச்சு.
இப்போ இதை என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்காங்க கரெக்டாக, இதை அப்படியே என்ன செய்யுங்க, பண்ணியாச்சா, மார்க் பண்ணியாச்சா? இது வந்து ஷோல்டருக்கு நம்ம கொஞ்சம் ஒரு காய் இஞ்சி இப்படி விட்டுட்டு படம் வரைஞ்சிக்காங்க சரிங்களா. இப்போ இது ஏன் இதில் வரையுதோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சில டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக ப்ளவுஸ் கட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா கிராஸில் போட்டு நம்ம கட் பண்ணுவோம். இந்த கட்டோரி ப்ளவுஸில் எப்படி அப்படின்னா, இதில் வந்து ரெண்டுமே என்ன வரும், கிராஸும் வரும் நேர் கட்டிங்கும் வரும். இந்த கப்பில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கப் சைஸ் இந்த சைஸில் இதில் உள்ள கப்பு மட்டும் நம்மளுக்கு வந்து கிராஸில் போடணும், இந்த ஷோல்டர் பீஸ் வந்து நம்மளுக்கு நேர் கட்டிங்கில் போடணும். அதனால தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம இதை எடுத்து இதை கிராஸ்லேயும் இதுவும் நேர் பீஸுமாக போட்டு நம்ம வெட்டு போகிறோம். இப்போ இதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம அந்த கப் பீஸையும் இந்த பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ ரெண்டு பீஸாக எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ என்ன செய்யலன்னா, லைனிங்கில் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வச்சா நேர் கட்டிங், நம்மளுக்கு வந்து இது வந்து கிராஸில் வைக்கும் சரிங்களா, நம்மளுக்கு கிராஸில் வேணும் அதனால் இதை கிராஸில் வைக்கும். இப்போ நம்ம பொதுவாக வந்து இந்த சைடில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கப்புக்கெல்லாம் நம்ம இட விடுவோம், ஏன்னா நம்ம இதை இப்போ கட் பண்ணி எடுத்ததுனால என்ன செய்ய முடியாது, இந்த சைடில் நம்ம வந்து கட் பண்ணதுக்கு முன்னாடி இடம் விட முடியாது. இனி தான் நம்ம என்ன செய்யணும்னா, இதில் இடம் விடணும். இதுக்கும் நம்ம இந்த சைடில் நம்மளுக்கு வந்து இந்த இது தையலுக்கும் இது அந்த கப்புக்கும் இந்த சைடில் நம்ம இடம் விட போகிறோம் சரிங்களா. அது எப்படி இடம் விடலன்னு வாங்க நான் சொல்லுதேன். இது வந்து நமக்கு கப்புக்கு வந்து இந்த சைடில் நம்ம இடம் விடுதோம், இதில் வந்து தையலுக்கு சரிங்களா, ஏன்னா இது வந்து அந்த பாகத்தோடு வச்சு நம்ம தைக்கும்போது இதுக்கும் இடம் வேணும் இதுக்கும் இடம் வேணும். அதனால் அந்த சைடில் ஒரு 1.5 இன்ச் இந்த சைடில் ஒரு 1.5 இன்ச் நம்ம என்ன செய்யலாம், விட்டுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இது வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இனி முக்கியமாக அளவு எடுக்க போகிறோம். அதனால் என்ன செய்யுங்க, ஒரு ஒரு குத்திக்கிடுங்க. இதில் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது, இதில் வந்து எப்படி தெரியல, இந்த கார்னர்லேருந்து இது வர இப்படி எடுக்கணும், ஏன்னா நம்ம இங்கே தானே டாட் பிடிப்போம், அதனால் இங்கே நம்மளுக்கு துணி வேண்டாம் இந்த சைடில் தான் வேணும். அதனால் இங்கேருந்து என்ன செய்யுங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்காங்க. அதுபோல் இங்கேயும் என்ன செய்யணும்னா, ஒரு 1.5 இன்ச் இதில் வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் போதும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சரிங்களா. இப்போ இதில் வந்து 2 மார்க் பண்ணணும் நம்ம, ஒன்று இப்படி பண்ணிக்கிடுங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் கீழே ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்காங்க.
இதை கரெக்டாக இதில் அளவு போட்டுட்டு எடுங்க, ஒரு 1.5 இன்ச் சரிங்களா. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே எடுத்துக்காங்க. இப்போ இந்த கட்டோரியில் இந்த கரெக்ட் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு எடுத்துக்கிடணும். 5 இருக்கா, இந்த 5 பாதி 2.5 சரிங்களா. இதிலேருந்து கீழே வாங்க, இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்காங்க. அதே போல் இதில் என்ன செய்யுங்க, ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்காங்க. இப்போ இதையும் இதையும் இணைச்சிங்க, எப்படி இணைச்சிடுங்க, இதை எடுத்துடலாம். இனி இவ்வளோ தான் கட்ட வரைக்கும் அந்த கப்புக்குள்ள அளவு இவ்வளோ தான். இப்போவும் இந்த கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல சென்டர் பண்ணி, அதில் இருந்து மேலே ஒரு 2 இன்ச் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 1.5 இன்ச், இது ஒரு 1.5 இன்ச். நம்ம இந்த சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதிலேருந்து இந்த சைடில் ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்மளுக்கு கப்புக்காக வேண்டி ஒரு 1.5 இன்ச், இந்த சைடில் நேராக 2 இன்ச் மேலே சரிங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துருவோம், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஆல்ரெடி இந்த துணியை ரெண்டாக மடித்து போட்டு தான் வெட்டுதோம், ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடும் வேணும்ல, அதனால் மடித்து போட்டு அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணுங்கள். இது வந்து லைனிங் கிளாத்து தான் சரிங்களா, இது லைனிங் ப்ளவுஸு, ஆனால் லைனிங் கிளாத்து தான் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சக்கை அடிச்சுக்காங்க போதும், இதை வச்சிடலாம். இதை இப்போ துணியை திருப்பி மறுபடியும் ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம். இது வந்து நேராக வச்சு நம்ம இதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணி ஒரு துணி எடுக்க போகிறோம். இது ஒரு பின் பண்ணிக்காங்க. பின் பண்ணி தான் அது மூவ் ஆகுது. கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு, இப்போ இந்த பின் எடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. இப்போ இதை கட் பண்ணியாச்சு, இனி இந்த பேப்பரை துற எடுத்துடலாம். இப்போ சிலவங்க வந்து கட்டோரி ப்ளவுஸு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா சரியாக வரமாட்டேக்கு, ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னா என்ன பாருங்கள், இதை கரெக்டாக அளவில் வச்சு கட் பண்ணி அப்படியே தைச்சிருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு அது சரியாக வரமாட்டேக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு துணி வேணும், அதே போல் இதில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் துணி வேணும் சரிங்களா. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த இப்படியே வச்சு டாட் பிடிச்சி இதிலே நீங்கள் வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா இது சின்னதாயிரம், உங்களுக்கு என்ன செய்யாது, ப்ளவுஸ் வந்து சரியாக வராது. அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன பண்ணுதோம் அப்படின்னா, இதை நம்ம என்ன செய்தோம், கட் பண்ணி தனியாக எடுத்து இங்கே இருங்க, எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்தோம், அளவு இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் வச்சுருக்கோம், இந்த சில ஜாயின் பண்ணதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம என்ன செய்தோம், துணியை விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்படி கட் பண்ணி நம்ம வந்து தச்சு டாட்லாம் பிடிச்சி இதையும் ஜாயின் பண்ணி வரும்போது இதுக்கு நல்ல அழகாக என்ன ஆகும், செட் ஆகும் இந்த கப்.
அதுக்காக தான் நம்ம என்ன செய்தோம்னா இப்படி தனியாக செப்பரேட்டாக இதில் படம் வரைஞ்சி நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இனி நம்ம என்ன பண்ணிடலாம், நல்ல கிளாத்தில் போட்டு, இது வந்து லைனிங் கிளாத் சரிங்களா, இனி ப்ளவுஸ் பீட்டில் போட்டு நம்ம எப்படி தைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த துணியை வந்து நம்ம ரெண்டு அப்படி மடித்து போட்டுக்கிடுவோம், மடித்து போட்டு இப்படி கிராஸு சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த நம்ம கப் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி வந்து கிராஸ்லே போடுங்க, எடுத்து பார்த்துக்கிடுங்க இப்படி ஈடுபடுதா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை வந்து நல்லா ஒரு பின் பண்ணிக்காங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள் லைனிங்னால. அதுக்கப்புறம் இதை நேராக போட்டு நேர் பீஸையும் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த நல்ல பக்கம் மேலே இருக்குது, அடுத்தால் இப்படி மடித்து போட்டுக்காங்க. மடித்து போட்டு பாடி பீஸ் அது எவ்வளோக்கு இருக்குதோ அவ்வளோக்கு மடித்து போட்டுக்காங்க, ரெண்டாக மடித்து போட்டுக்காங்க. என்ன மடிக்கணும், இப்படி போட்டுட்டு பின் குத்திக்காங்க. ஏன்னா இது வந்து மூவ் ஆகும் துணி, அதனால் என்ன பண்ணுங்கன்னா இப்படி போட்டுட்டு பின் இப்படி போட்டுட்டு இப்படி பின் போட்டுக்காங்க. வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கட்டோரி ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த கப்பை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம தைக்கலாம். இதை என்ன செய்யலான்னா, இது வந்து லைனிங் கிளாத்து, இது ப்ளவுஸ் பீட்டு சரிங்களா. இப்போ இதுக்கு மேலே வச்சு மேலே இப்படியே கரெக்டில் ஒரு தையலில் நம்ம என்ன செய்யலாம், அடித்து முடிச்சிடுவோம். ஒவ்வொரு டேனிங்லேயும் ஊசியாக உள்ளே இறக்கிட்டு அப்படி டேன் பண்ணி தைங்க. பிடிச்சி நம்ம கோடு போட்டோம்ல அந்த கோட்டுக்கு நேரே கீழே இருந்து தான் பிடிக்கணும். இப்போ அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட். இப்போ நம்ம இந்த கப் அடித்தாச்சு, கப் அடித்ததுக்கப்புறம் இதில் உள்ள பிசுரெல்லாம் கரெக்டாக என்ன செய்யலாம், கட் பண்ணி துரத்துடலாம். அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும்.
இப்போ இந்த கப்பு இனி அந்த பீஸ் ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ப்ளவுஸ் பீட்டில் அதே போல் என்ன செய்யலாம், அப்படி ஒரு தையல் போட்டு அப்படி எடுத்துடலாம். அப்படியே சுற்றி ஒரு அடி ரஃபாக அடிச்சிருங்க. இப்போ நம்ம இதை தனித்தனியாக அடிச்சிட்டோம், இது டாட்டும் பிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ணோம்னா, இந்த நல்ல பக்கம் இப்படி டச் ஆகாத மாதிரி இந்த இருங்க, இப்படியே இந்த கப்பை இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது. இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. கேட்டேன் இப்படி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். இதை தைச்சி விட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்காங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே பட்டி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் சரிங்களா, இது கொஞ்சம் நேராக வந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் என்ன செய்யலாம், இந்த ஆம்கோல் சைடில் இருந்து ஒரு அரை இன்ச்சு அப்படி லேசாக என்ன செய்யலாம், அப்படி சைடில் கட் பண்ணி விட்டுறலாம் சரிங்களா. இனி இந்த பட்டியை தைக்கலாம். இந்த பட்டி பீஸ் வந்து இப்போ கீழே ஒரு அடி அடிச்சிருக்கோம், இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மூணு துணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் துணி மேலே கீழே ஒரு லைனிங் துணி, நல்ல துணியை வந்து நம்ம சென்டரில் வைக்கணும், சென்டரில் வச்சு அடிக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், இப்படி திருப்பி போடும்போது நமக்கு இந்த நல்ல துணி மேலே வந்துடும், மற்ற துணிகள் ரெண்டும் கீழே போயிடும். பட்டி பீஸு இனி என்ன செய்யலாம், இப்படி கார்னரில் ஒரு அடி இப்படி நேராக அடிச்சிடலாம். இந்த மேலேயும் கீழேயும் அடிக்கணும். இப்போ இது வந்து சைடில் அடிக்க வேண்டாம், மேலேயும் கீழேயும் மட்டும் இப்போ நம்ம பட்டி பீஸ் அடித்தாச்சு. அடித்தோடனே மேலே ஒரு தையல் போட்டுருங்க, பட்டிக்கு மேலே கீழே ஒரு தையல் அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா அப்படின்னா, இது வெளியே போகிற பீஸுனானே வெளியே போகிற பீஸில் ஒரு சக்கை அடிச்சுக்காங்க, அப்போ தான் சில நேரம் என்னென்னா அப்படி மாற்றி இப்படி வச்சு தைச்சிருவாங்க, ரெண்டு ஒன்போல் இருந்துச்சு அப்படின்னா. அதனால் இந்த ஆம்கோலுக்கு போகிற நேர இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸில் இப்படி வச்சு லேசாக நினச்சிங்க, ஒரு சக்கை அடிச்சுக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு இது வெளியே போகக்கூடிய துணி தெரியும். இப்போ பட்டி தைச்சாச்சு. இப்போ இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், இந்த பட்டியை இந்த மேல் பீஸோடு வச்சு என்ன செய்யலாம், இப்படியே தைச்சி வரலாம். இப்போ இந்த பட்டி தைக்கும்போது ஃப்ரண்ட்லேருந்தே தைச்சி பேக்குக்கு கொண்டு வாங்க. இப்போ இந்த பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது துணி, ஏன் அப்படின்னா சரி வெட்டிட்டு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்னு. இப்போ தைச்சிட்டு இது இந்த ஆம்கோல் சைடு வெளியே போகிற பக்கம் சரிங்களா, மீதி இருந்துச்சுன்னா அப்படி என்ன செய்யலாம், அப்படி கட் பண்ணி அப்படி எடுத்துடலாம். அப்போ நீட்டாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ இது பார்த்திங்கன்னா, இது தைக்கும்போது இந்த நம்ம பட்டி இது டாட் பிடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அதை மடித்து அந்த தையலுக்கு மேலே வரணும் சரிங்களா, அந்த மடிப்புக்கு மேலே தையல் வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு இந்த கப்பு அழகாக வரும். இப்போ நம்ம வந்து இப்போ கீழே பட்டியும் தைச்சாச்சு. இனி இதே போல் அடுத்த சைடும் என்ன பண்ணிடலாம், இப்படி தைச்சி ரெண்டையும் ஜாயின் பண்ணினா முடிஞ்ச அவ்வளோதான். இப்போ கட்டரி குழது நம்ம தைச்சி முடித்தாச்சு. இப்போ மற்ற பாகங்கள், இப்போ நம்ம பட்டன் வைக்கிறது,
கழுத்து கை இந்த பாகங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆர்டினரி ப்ளவுஸில் எப்படி வச்சுருக்கோமோ அதே போல் தான் இதுக்கும் நம்ம பண்ணணும். அதே போல் நல்லா பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.